வணக்கம் நேயர்களே, இரண்டாவது நாளாக இன்றைய தினம் நமது சந்தைகள் ஒரு நேற்றைய தினம் ஒரு ஷார்ப் பவுன்ஸ் பேக்னு சொல்லலாம், புல்லினுடைய ஆதிக்கம். இன்றைய தினம் ஒரு 26 புள்ளிகள் அதிகரித்து 15,850 தேசிய பங்குச்சந்தை முடிவடைந்திருக்கிறது. மெயினாக வந்து அட்வான்ஸ் 723, டிக்ளைன்ஸ் 993, 993. ஸோ 1:1.2 அப்படிங்கிற மாதிரியான நிலைமையில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ மெயினாக எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒத்துருக்காங்க 163 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 2,187 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இந்திய ரூபாயினுடைய மதிப்பு இன்றைக்கும் ஸ்ட்ரெங்தன் ஆகிருக்கு, 74.4. மேலும் இந்தியாவுடைய ஃபாரஸ்ட் ரிசர்வ் இந்த வாரம் மறுபடியும் ஒரு புதிய உச்சத்தை தொட்டுள்ளது, 612.73 பில்லியன். ஸோ இது வந்து குறிப்பிடத்தக்கது. அதுபோல் இன்றைய தினம் பெரும்வாரியாக பாம்பேயில் வந்து பார்த்திங்கனாக்க ஹெவி ரெயின் இருக்கிறதுனால நிறைய டிஸ்டர்பன்சஸ், டெக்னாலஜி வைஸ் ஆஸ் வெல் அஸ் பீப்புளும் அதிகமாக வந்து மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னு சொல்லலாம். ஸோ தங்கம் பார்த்தோன்னா 69 ரூபாய் குறைந்து 47,571, வெள்ளி 220 ரூபாய் அதிகரி குறைந்து 67,149, தங்கமும் 69 ரூபாய் குறைந்திருக்கிறது. ஸோ குரூட் ஆயில் 5 ரூபாய் ஏறி 5,348 வணிகமாகிக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் ஜொமோட்டோ ஐபிஓ லிஸ்டிங் பாருங்கள், லிஸ்டிங் அப்புறம் அந்த ப்ரொமோட்டர் வந்து ஒரு பெரிய ஒரு கிளப்பு, 1,00,000 கோடி கிளப்புக்கு வந்து தள்ளியிருக்குன்னு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னாக்க அதர் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் நவ் தே ஆர் லுக்கிங் இன் டு கோ ஃபார் அ மார்க்கெட் லிஸ்டிங் அண்ட் ரியலைசேஷன் ஆஃப் தர் அமௌண்ட். இட் இஸ் ஏ குட் ஐ ஓப்பனர் ஃபார் எவ்ரிபடின்னு சொல்லலாம். ஸோ இட்ஸ் அ வெரி குட் ஃபேன்டாஸ்டிக் ரிட்டர்ன். ஸோ அடுத்தது பார்த்தோன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து இன்றைக்கி வந்து அந்த ஏஜிஆர் மாடிஃபிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இட்ஸ் எ பிக் ப்ளோ டு வோடஃபோன் ஐடியா. ஸோ ஐடியாலேருந்து என்ன விஷயம் வருதுங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த அவனுக்கு ரியாக்ஷன்ஸ் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். அதுபோல் ஐ திங்க் 2-3 பேர் கேட்டிருந்தீங்க இந்த சிபிடிசியை பற்றி, ஆர்பிஐ. ஸோ ஆர்பிஐ வந்து நவ் ஒர்க்கிங் ஆன் விர்ச்சுவல் கரன்சி. ஸோ ரியாலிட்டியாக பண்ணுறாங்க, அது ஆர்பிஐ எடுத்து பண்ணுறாங்க. ஸோ அதனால் நெசசரி ஸ்டெப்ஸ் ஆர் கோயிங் ஆன். இது வந்து பெட்டர் அண்ட் சேஃப் மேனராக தான் இருக்கும், ஏன்னா ஆர்பிஐயே கண்ட்ரோல் பண்ணுறதுனால. கிரிப்டோ கரன்சிஸ் வந்து வெளியில் கொடுத்தா தான் பயம். ஸோ கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணும்பொழுது ஒரு ஸ்ட்ரக்சர்டு மேனராக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். மற்றும் நிறைய விஷயங்கள் வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம அதை வந்து ஒரு சிறப்பு பதிவில் தனியாக போடுவோம். இப்பொழுதைக்கு இந்த விஷயத்தை கூறி முடிச்சுக்கொள்கிறேன். அதுமாரி பெப்சி கோக் பார்த்திங்கனாக்கா அவங்களோட சேல்ஸ் வந்து அதிகரிச்சிருக்கு, அதே சமயத்தில் ரெக்கவரி வந்து இன்னும் பெருசாக வந்து இம்ப்ரூவ் ஆகலை. ஸோ இதுவும் வந்து குறிப்பிடத்தக்கது. 13 லட்சம் எம்எஸ்எம்இ அக்கௌண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரீஸ்ட்ரக்சர் ஆகிருக்கு, கிட்டத்தட்ட 4.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில். ஸோ அதனால தான் ஒரு மாதிரி ஒரு கம்ப்ளீட்லி ரிவாம்ப் இன் த பிஎஸ்யூ பேங்க்ஸ்னு சொல்லலாம். அதுமாரி செபி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து ஃபீசிபிலிட்டி ஆஃப் கார்பரேட் பாண்ட்ஸ் அண்டர் ETF அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கார்பரேட் பாண்ட்ஸையும் இந்த ETF உள்ளுக்குள்ளே ஸ்ட்ரக்சர் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸினுடைய டோட்டல் ஏயுமில் 6%, 2% தான் FI16 வரலையும் இந்த கார்பரேட் பாண்ட்ஸுக்கு இன்வெஸ்ட் ஆகிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ வால்யூமஸ் கானப் என்ன பிகர் வே. ஸோ அதனால் இது வந்து அந்த கார்பரேட் பாண்ட் ETF வந்ததுன்னா இட் இஸ் குட் ஃபார் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், அதுவும் எஸ்பெஷலி ஃபார் த சீனியர் சிட்டிசன்ஸ். ஓரளவுக்கு பெட்டர் ரேட்ஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதுமாரி அரசாங்கம் வந்து கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த LIC விற்கிறத என்ன பண்ணுறாங்க, அவங்க ஃபுல்லாக ஒரே டைமாக லிக்விடேட் பண்ண போகிறதில்ல, 2 ஸ்டேஜாக பண்ணுறாங்க. என்னாக்க டு மேக் சம் கைண்ட் ஆஃப் ஸ்டெபிலிட்டி இன் த மார்க்கெட். மொத்தமாக டம்ப் பண்ணால் கஷ்டமாக இல்லைங்களா? ஸோ அதனால் அது வந்து வரவேற்கத்தக்க விஷயம். ஸோ அதனால் LIC-னுடைய IPO-வும் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போட மார்க்கெட்டில் பரபரப்பாக பேசிக்கொண்டு இருக்கப்படுகிறது. அதுபோல் செபி வந்து எக்ஸ்டெண்ட் AGM ஃபார் கார்பரேட்ஸ் வந்து 1 மாதம் பண்ணியிருக்காங்க. இது வந்து மெயினாக வந்து இந்த மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் கம்பெனிஸுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம். ஸோ தே கேன் டேக் மோர் டைம். அடுத்தது அடுத்த வாரம் IPO வாரம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்க கிளென்மார்க் லைஃப் IPO, பெஸ்ட் IPO. ஸோ அதனால்
ஏன்னா ஒரு வாரம் தான் நீங்கள் உங்கள் ஃபண்டை பிளாக் பண்ண போகிறீங்க. பணம் இருக்கிறவங்க அதை வந்து நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்து அதை பிளாக் பண்ணுங்கள். ஸோ ஆல் த பெஸ்ட். அதுபோல் இந்த இன்றைய தினம் ஏறிய செக்டார்னு பார்த்தோன்னாக்க ரியாலிட்டி, பேங்க் அண்ட் எஃப்எம்சிஜி இது மூணும் ஏறி இருக்கு. அதுபோல் மீடியா அண்டு இன்ஜினியரிங் பார்த்தோன்னாக்க விழுந்திருக்குன்னு சொல்லலாம். இன்றைக்கி ஏறிய பங்குகள் பார்த்தோன்னா ஐசிஐசிஐ பேங்க், ஐடிசி, விப்ரோ, எஸ்பிஐ லைஃப், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஹெச்எல் டெக், டாடா கன்சியூமர், தென் பஜாஜ் ஃபின்சர்வ், இதெல்லாம் வந்து ஏறின பங்குகள்னு சொல்லலாம். ஸோ மெயினாக வந்து பிளாக் டீல் பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து சிஜி கன்சியூமர், ஐடிசி, ஃபெடரல் பேங்க் அண்ட் ஸ்டேட் பேங்க். மார்க்கெட் வந்து மார்க்கெட் இன்றைக்கி ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகி ஒரு டவுன் மாதிரி ஒரு ஃபால் வந்து கிட்டத்தட்ட ஒரு காலையில் ஒரு 9:30 வந்தது. மறுபடியும் அது ஒரு டபுள்யூ ஷேப்பில் வந்து மறுபடியும் ஃபர்தராக வந்து மார்க்கெட் ரெக்கவர் ஆச்சு. ஒரு பெட்டர் ரெக்கவரி ஸ்டார்ட்ஸ் ஒன்லி அட் டுடே 12:00 சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு நல்ல மூமெண்ட்டே இருந்தது. க்ளோசிங்கில் 15,856 என்ற நிலைமையிலே முடிவடைந்திருக்கிறது. கன்க்ளூஷன் பார்த்தோன்னாக்க ஒரு ஷார்ப்பு வீக்னஸுக்கு அப்புறம் டியூஸ்டே நடந்தது இல்லையா, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மார்க்கெட் வந்து ஒரு எக்ஸலண்ட் அப்சைட் பவுன்ஸ்னு சொல்லலாம். கடந்த 2 நாட்களாக வியாழனும் சரி வெள்ளியும் சரி, வியாழன் பியூட்டிஃபுல் அப் மூவ், வெள்ளி வந்து அதை தக்க வச்சிட்ருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது மெயினாக எப்படி சொல்லுவோம்னாக்க, நம்ம வந்து ஒரு குழி இருக்குது, அந்த குழியை வந்து முதல்ல என்ன பண்ணுவாங்க, அதை நிரப்புவாங்க மண்ணு போட்டு, அதுக்கப்புறம் தான் அது மேலே ஃபர்தராக வந்து எப்படி பண்ணலாம், எந்த மாதிரி பண்ணினா பெட்டராக இருக்கும், என்னென்ன அஸ்திவாரம் இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க இல்லையா. அதுமாரி தான் இப்போ மார்க்கெட்டில் நடந்துகிட்ருக்கு. அதாவது ஒரு ஃபால்ஸ் மூவில் 15,960 போச்சு, அதுலேருந்து மறுபடியும் விழ ஆரம்பிச்சது. கரெக்டாக அந்த சப்போர்ட் லெவலில் வந்து டச் பண்ணிவிட்டு 15,635 வந்தது இல்லையா, அதுலேருந்து பார்த்திங்கனாக்கா மறுபடியும் இந்த பேட்டர்ன் ஆஃப் ரேஞ்ச் பவுண்ட் மூமெண்ட்லேருந்து மாறி மறுபடியும் மேலே எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. அதாவது என்ன சொல்கிறது, தோஜி கேண்டில்லேருந்து புல்லிஷ் கேண்டிலுக்கு மார்க்கெட்டினுடைய பேட்டர்ன்ஸை மாறி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ லோவர் லெவல்ஸும் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த ஷார்ப் கம்பேக் ஆஃப் புல்ஸ் நேற்றுக்கு வந்தாங்கள்ல, ஸோ இது வந்து ஒரு 2 செஷனுக்கு ஒரு பெட்டராக இருந்ததுன்னு வச்சுங்களேன், நெகட்டிவ் ஆகாமல் இருந்ததுன்னா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதாவது என்னென்னா, முதலே சொன்ன மாதிரி நிஃப்டி வந்து இந்த கஸ்ப் ஆஃப் தி டவுன் கேப் ஏரியா, அதை வந்து ஒரு மாதிரி ஃபார்ம்ட் ஆன் July 19 ஆச்சு இல்லையா, அதை வந்து இந்த கேப் டவுனை ஃபில் பண்ணி அதுக்கு மேலே, அதாவது 15,883 மேலே நின்றுதுன்னு வச்சுங்களேன், அப்போ தான் வந்து ஒரு புதிய பாத் ஓப்பன் ஆகும். அந்த புதிய பாத்வே பார்த்தோன்னாக்க ஃபர்தர் அப் மூவ் எதுவரையிலையும் செல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்க 15,962 அப்படிங்கிற ஒரு பேண்ட் வரலையும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் தெரிகிறது. அதுபோல் சப்போர்ட் பார்த்தோன்னாக்க 15,725. பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோன்னா 34,816. ஸோ அதுலேருந்து மறுபடியும் மேலே வந்து 35,036, 35,132. ஸோ இதுதான் வந்து பிஆர்பி. அதுபோல் சப்போர்ட் பார்த்தோன்னா 34,543. ஸோ நேயர்களே, நாளைய சிறப்பு பதிவிலே மீண்டும் சந்திக்கிறேன். மகிழ்ச்சி.